பந்திரா சால இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அறிவித்தபடி ஜனவரி பத்து முதல் மருத்துவ ஊழியர்கள் முன்களப் பணியாளர்கள் மற்றும் இணை நோய் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னெச்சரிக்கை டோஸ் என்று இந்தியாவில் அழைக்கப்படும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்துவது தொடங்கிவிட்டது இந்தியாவின் கோவிட் நடவடிக்கை குழு தலைவர் மருத்துவர் வி கே பால் இப்படி வழங்கப்படும் பூஸ்டர் முதல் இரண்டு டோஸ்களின் போது வழங்கப்பட்ட அதே தடுப்பு மருந்துதான் என்று தெரிவித்துள்ளார் முதல் இரண்டு தவணை மருந்துகளின் மூலம் உடலில் கிடைத்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை மூன்றாவதாக வழங்கப்படும் இந்த பூஸ்டர் தடுப்பு மருந்து மேம்படுத்துகிறது என்று பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவை தெரிவிக்கிறது கோவிட் தொற்று மூலம் தீவிர நோய் பாதிப்புக்கு உள்ளாவதை நீண்டகால அடிப்படையில் இந்த பூஸ்டர் தடுப்பு மருந்து குறைக்கும் ஒமிக்ரான் பிரிவுக்கு எதிராக சுமார் எண்பத்தைந்து சதவிகித அளவுக்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசி சிறப்பாக செயல்படும் என்று பிரிட்டன் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் பூஸ்டர் தடுப்பு மருந்து என்றால் என்ன தொற்றுக்கு எதிராக அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது இந்தியாவில் பூஸ்டர் தடுப்பூசி வழங்க ஏன் முடிவு செய்யப்பட்டது போன்ற விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக உடலில் தடுப்பூசி செலுத்தப்பட்டால் அந்த நோய்க்கிருமிக்கு எதிராக போரிட தடுப்பு மருந்து உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பயிற்றுவிக்கும் சில நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தவணைகளில் அதாவது ஒன்றுக்கும் மேலான டோஸ் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் கொரோனா தடுப்பு மருந்தின் இரண்டு டோஸ்கள் மூலம் கிடைத்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் காலப்போக்கில் குறையும் பொழுது மேலும் நோய் எதிர்ப்பு திறனை உடலில் அதிகரிப்பதற்காக பூஸ்டர் தடுப்பு மருந்து செலுத்தப்படுகிறது பொதுவாக முதல் தவணை அல்லது முதல் இரண்டு தவணைகளில் உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுது பூஸ்டர் டோஸ் தடுப்பு மருந்து செலுத்தப்படுகிறது இதன் மூலம் உடலில் நீண்டகாலம் நோய் எதிர்ப்பாற்றல் உண்டாகிறது அடுத்தடுத்த டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதை முதல் டோஸ் தடுப்பு மருந்து என்பது ஆரம்ப பள்ளிகை போன்றது அங்கு நீங்கள் படிக்க கற்றுக்கொள்வீர்கள் அங்குதான் நமக்கு பல பாடங்களின் அடிப்படை அறிவு கிடைக்கும் ஆனால் அது போதாது என்பதால் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று மேற்கொண்டு படிக்கிறோம் இதுபோல தான் அடுத்தடுத்த டோஸ் தடுப்பு மருந்தும் என்று விவரிக்கிறார் பிபிசியின் சுகாதாரம் மற்றும் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கல்லேகர் உலகின் சில நாடுகள் தங்கள் மக்கள் தொகை முழுமைக்கும் பூஸ்டர் தடுப்பு மருந்தை வழங்குகின்றன இந்தியாவில் அது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தபடி ஜனவரி பத்து முதல் மருத்துவ ஊழியர்கள் முன்களப் பணியாளர்கள் மற்றும் இணைநோய் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இணை நோய் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த முன்னெச்சரிக்கை டோஸ் தடுப்பூசியை தங்கள் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் பெறலாம் இதை பெற முன்பதிவு மற்றும் மருத்துவச் சான்றுகள் கட்டாயமில்லை அரசு நடத்தும் தடுப்பூசி முகாம்கள் மற்றும் தடுப்பூசி செலுத்தப்படும் மருத்துவமனைகளில் இவற்றை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு ஒன்பது மாதங்கள் கடந்த பின் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் கூறியுள்ளது கோவின் செயலியில் பதிவு செய்தவர்களுக்கு மூன்றாவது அல்லது பூஸ்டர் டோஸ் செலுத்துவதற்கான காலம் வந்துவிட்டால் பூஸ்டர் டோஸ் பெற தகுதியுடைய நபர்கள் தடுப்பூசி செலுத்திய போது பதிவு செய்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்றும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவிக்கிறது பூஸ்டர் தடுப்பூசி போட்ட பின்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் கொரோனாவுக்கு எதிரான செயல்பாடு அதிகரிப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன கொரோனா வைரசுக்கு எதிராக பூஸ்டர் தடுப்பூசி எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது என்று ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது டெல்டா ஒமிக்ரான் போன்ற இனிமேலும் கொரோனா வைரஸ் திரிவுகள் புதிதாக உண்டானால் அவற்றிற்கு எதிராக நோய் எதிர்ப்பு மண்டலம் போராடவும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகள் உதவுகின்றன இதனால்தான் அதிகம் பாதிக்க வாய்ப்புள்ளவர்களுக்கு கூடுதலாக இன்னொரு தவணை தடுப்பு மருந்து வழங்க இந்திய அரசு முடிவு செய்தது அதிகம் பிறழ்வடைந்த ஒமிகிரான் திரிவு நம்மை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பூசிகளின் திறனை பெரிதும் பாதித்துள்ளது சில தடுப்பூசிகள் இரு டோஸ் செலுத்திக் கொண்ட பிறகும் ஒமிகிரான் பிரிவுக்கு எதிராக கிட்டத்தட்ட எந்தவித பாதுகாப்பும் வழங்கவில்லை என்றாலும் தீவிர குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அபாயத்தை கணிசமாக குறைக்க வேண்டும் அதிர்ஷ்டவசமாக நமக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி மருந்து ஒரே மாதிரியானதாக இருந்தாலும் மனித உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு பூஸ்டர் டோஸ் என்பது ஒரே மாதிரியான விளைவை ஏற்படுத்தாது மூன்றாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின் உங்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு மிக அதிகம் ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்ட பின் அவரது உடலில் கொரோனா வைரஸ் கிருமிக்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறன் இயல்பாகவே உண்டாகும் எனவே தொற்று குணமான பின்னரும் அவர்களது உடலில் சில காலத்துக்கு நோய் எதிர்ப்பு எதிர்ப்பான்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமான சில நாட்களுக்குள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயமில்லை என்கின்றனர் மருத்துவ வல்லுநர்கள் எனவே தொற்று உண்டாகி மீண்டு இந்திய அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளின்படி தகுதியுள்ளவர்கள் எப்போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது ஒவ்வொரு டோஸ் தடுப்பூசியும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கும் ஆன்டிபாடிகளின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை தூண்டுகின்றன மேம்பட்ட ஆன்டிபாடிகள் வைரஸை தேடி இன்னும் உறுதியாக தன்னை இணைத்துக் கொள்கின்றன இதை ஆங்கிலத்தில் அஃபினிட்டி மெச்சுரேஷன் என்கிறார்கள் உங்கள் உடலில் உள்ள எதிர்ப்பான்கள் காலப்போக்கில் தங்களை புதுமைப்படுத்திக் கொள்ளும் நவீனப்படுத்திக் கொள்ளும் என்கிறார் பேராசிரியர் ஆல்ட்மன் ஒருவேளை ஆன்டிபாடிகள் எனப்படும் நோய் எதிர்ப்பான்கள் கொரோனா வைரஸோடு இறுக்கமாக இணைய முடிந்தால் ஒமிக்ரான் திரிவுக்கு எதிர்ப்பான்களை தோற்கடிப்பது சிரமமாக இருக்கும் ஒமிகிரான் திரிவு அதிக பிறழ்வுகளை கொண்டது என்றாலும் அடிப்படையில் ஒரே மாதிரியான கொரோனா வைரஸ் தான் மேற்கொண்டு செலுத்தப்படும் தடுப்பூசி டோஸ்கள் புதிய எதிர்ப்பான்களோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை திறன்மிக்கதாக்கும் அது கொரோனா வைரஸை கொள்ள பல புதிய வழிகளை கண்டுபிடிக்கும் கூடுதல் தடுப்பூசி டோஸ்களால் ஆன்டிபாடிகள் எனப்படும் நோய் எதிர்ப்பான்களின் தரம் மட்டுமல்ல எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதிகம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும்போது இரத்தத்தில் எதிர்ப்பான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் அந்த பாதுகாப்பு எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது தெரியவில்லை அதிக முறை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நீண்ட காலத்துக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும் என்கிறார் பேராசிரியர் சார்லஸ் பங்கம் இரு டோஸ் தடுப்பூசிக்கு பிறகு பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொண்ட பின் கொரோனா தொற்று ஏற்படுவதிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பு எழுபத்தைந்து சதவீதம் வரை அதிகரிக்கிறது அதுபோக பூஸ்டர் டோஸ்கள் மனித நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு எதிர்கால கொரோனா திரிவுகளுக்கு எதிராகவும் பாதுகாப்பு வழங்குகிறது மனித உடலில் உள்ள பி செல்கள்தான் ஆன்டிபாடிகளை அதிகளவில் உற்பத்தி செய்கின்றன பூஸ்டர் செலுத்தப்பட்ட பின் முதிர்ச்சியடைந்த சில பி செல்கள் அதீத ஒட்டுத்தன்மை கொண்ட நோய் எதிர்ப்பான்களை உருவாக்குகின்றன இது பல திசைகளில் பயணிக்கக்கூடியது பல்கி போது அவை புதிய கொரோனா திரிவை தொடர்ந்து சென்று தாக்கத் தொடங்கும் என்கிறார் பேராசிரியர் பால் பூஸ்டர் செலுத்திக் கொண்டால் உடலில் உள்ள டி செல்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து கொரோனா வைரசை தாக்கும் உடலின் காவலர்களைப் போல ரோந்து செல்லும் டி செல்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள உடல் பாகங்களை கண்டுபிடிக்கின்றன கொரோனாவால் எளிதில் பிறழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத பாகங்களை டி செல்கள் கண்டுபிடிக்கின்றன எனவே ஒமிகிரான் மனித உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மீறி தாக்க முயற்சிக்கும் போது ஒவ்வொரு தடுப்பூசி டோஸ் மற்றும் கொரோனா பாதிப்பின் போது உடலில் உண்டான நோய் எதிர்ப்பான்கள் ஆகியவற்றின் மூலம் உடலுக்கு கூடுதல் நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கும் ஒரு வைரசுக்கு எதிராக எப்போதுமே கிட்டத்தட்ட முழுமையான பாதுகாப்பு கிடைக்காது எப்போதும் கிட்டத்தட்ட மீண்டும் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அல்லது தெரியாத அளவுக்கு மீண்டும் லேசாக தொற்றுக்கு உட்படுவது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறார் பேராசிரியர் வங்கம்